हेलो एवरीवन, वेलकम टू लर्न विद अपर्णा। இன்னைக்கு நம்ம டே 33ல இருக்கோம். நம்மளோட 45 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸோட சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வச்சு பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. அது சோ நம்ம கிளாஸ் கூட போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணலாம் பண்ணிருங்க, அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க நான் ஏன் சொல்றேன் தெரியுங்களா? நீங்க நிறைய பேர் லைக் பண்ணும்பொழுது ஆக்சுவலி இந்த யூடியூப் என்ன நினைக்கும் அப்படின்னா, ஓகே இது வந்து இவ்வளவு பேருக்கு பிடிச்சிருக்கு, சோ நான் எல்லாருக்குமே நிறைய பேத்துக்கு அனுப்பலாம், நிறைய பேத்துக்கு பிடிக்கட்டும் அப்படிங்கிற நினைப்புல யூடியூப் வந்து கொஞ்சம் நிறைய பேத்துக்கு நம்மளோட வீடியோவை ரெக்கமெண்டேஷன்ல கொடுக்கும் சரிங்களா. உங்களுக்கு நிறைய வீடியோஸ் ரெக்கமெண்டேஷன்ல வரும் இல்லைங்களா. ஸோ அதனால என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம வீடியோ எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கோ, உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோ, அந்த மாதிரி நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்காக நிறைய லைக் பண்ணுங்க நான் சொல்றேன் சரிங்களா. ஓகே, ஸோ லைக்னால எனக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது, நிறைய பேத்துக்கு ரீச் ஆச்சு அப்படின்னா நிறைய பேத்துக்கு யூஸ் ஆகட்டும், நிறைய பேர் பயனடையட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. ஓகே, ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது என்ன விஷயம் பார்த்துட்டு அப்புறமா வீடியோக்குள்ள போகலாம். என்னமா சர்ப்ரைஸ்ன்னு திடீர்னு ட்ரெஸ் மாத்திட்டு வந்து கருப்பு டிஷர்ட்ல வந்திருக்க அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது. ஆக்சுவலா கருப்பு டிஷர்ட் தான். நீங்க இதுக்கு மேல என்ன யூடியூப்ல மட்டும் இல்லை இன்னொரு இடத்துலயும் நீங்க பாப்பீங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த கருப்பு டிஷர்ட் போட்டு அடிக்கடி பாப்பீங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த லோகோ பாருங்க. நிறைய பேத்துக்கு இது தெரிஞ்சிருக்கும், நிறைய பேத்துக்கு தெரியாமலும் இருக்கும். ஸோ நான் வந்து அன்அகாடமி கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நான் சொல்றதுக்கு முன்னாடி அன்அகாடமிங்கிறது என்னன்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் ஸ்டில் சிலருக்கு வந்து தெரியாம இருக்கலாம். ஸோ நான் உங்களுக்காக சொல்றேன், அன்அகாடமிங்கிறது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நீங்க வந்து என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலும் சரி, லைக் ஹோல் இந்தியாவில் என்ன எக்ஸாம் வேணா நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், கேட், நீட், எது வேணா நீங்க ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லாத்துக்குமே உங்களுக்கு அன்அகாடமியில கிளாஸஸ் கோர்சஸ் எல்லாமே இருக்கு, வித் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் இருக்கும், டவுட் கிளியரிங் செஷன்ஸ் இருக்கும், குவஸ்டின் ஆன்சர் இருக்கும், எல்லாமே இருக்குங்க. ஸோ இது ஆக்சுவலாக எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு, லைக் என்னோட ஜூனியர் ஒரு பொண்ணு, சூப்பராக படிப்பா, நல்ல டேலண்டான பொண்ணு, எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணுற ஸ்டேஷன் இருந்துச்சு. ஸோ என்னமா ஆச்சு அப்படின்னு கேட்டேன், ஒரு 0.25 போயிருந்துக்கா அப்படின்னா. அடடா 0.25, சரிம்மா அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னா. இல்லைங்கக்கா வேற எதிரியாவது போயிருந்தப்பறோட இங்கிலீஷில் போயிருச்சு அப்படின்னா. இங்கிலீஷில் போயிருச்சா, என்னம்மா சொல்கிற, ரீசனிங்கு ஆப்டிடியூடு மேக்ஸு சம்மு அதெல்லாம் சூப்பர் சூப்பராக போட்டிருக்க, இங்கிலீஷில் ஒரு 0.25 மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறீ அப்படின்னு கேட்டப்ப சொன்னதுதான், இல்லைங்கா இங்கிலீஷ் வந்து எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்க்கா, உங்களை மாதிரி தெரிஞ்சால் பரவாயில்ல அப்படின்னு சொன்னோம். அந்த இடத்துல எனக்கு ஒன்று தோணுச்சு, ஆமாம் ஸோ நம்ம எதுக்காக சேனல் ஸ்டார்ட் பண்ணோம், இங்கிலீஷ் தெரியாமல் லைஃப்பில் ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒருத்தர் கஷ்டப்படும் பொழுது அந்த கஷ்டத்தை போகணும், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறக்காக தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம். அப்போது எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் இங்கிலீஷில் கஷ்டப்படுறாங்க, நம்ம பசங்க நம்ம பொண்ணுங்க கஷ்டப்படும் பொழுது அவங்களுக்கும் அதை ஹெல்ப் பண்ணணுமே அப்படின்னு நான் யோசித்தேன். அப்போ தான் இந்த அன்அகாடமி வந்து எனக்கும் அன்அகாடமிக்கும் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடச்சிது. ஸோ அன்அகாடமியில் நான் மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க, லைக் நாங்கள் லெசன் எடுக்கிறோம் இல்லைங்களா, எங்கள் எஜுகேட்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நிறைய எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க, உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ்க்கு பிடிச்ச எஜுகேட்டர் பார்க்கலாம். இங்கிலீஷ்க்கு நான் இங்கே இங்கிலீஷ் நடத்திட்டு இருக்கேன், அங்கேயும் நான் இங்கிலீஷ் தான் எடுக்க போகிறேன். ஸோ இங்கிலீஷ் பார்த்தீங்கன்னா பேங்க் எக்ஸாம்ஸ்க்கும் எஸ்எஸ்சிக்கும் எடுக்க போகிறேன். இதில் பயங்கர ஹைலைட்டான பார்ட் என்ன தெரியுங்களா, பெய்டு கோர்ஸ் என்னதான் இருந்தாலுமே உங்களுக்கு ஃப்ரீ கிளாஸஸும் இருக்குது. ஆமாம், நான் உங்களுக்கு பெய்டு கோர்ஸ் ஃப்ரீ கிளாஸ் ரெண்டுமே எடுப்பேன். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெய்டுக்கும் ஃப்ரீக்கும் பெரிய வித்தியாசம் எதுவும் இருக்காது, அதே குவாலிட்டி அதே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் பெய்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன்ஸு, க்வெஸ்சன் ஆன்சர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய கான்செப்ட்ஸ் கவர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்னா, நாளைக்கு நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில், ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அன்அகாடமியில் நான் ஒரு ஃப்ரீ லைவ் கிளாஸ் எடுக்கிறேன், கம்ப்ளீட்லி ஃப்ரீ, நீங்கள் ஜஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா 11 மணிக்கு. ஸோ நாளைக்கு காலையில் 11 மணிக்கு அன்அகாடமியில் ஃப்ரீ லைவ் கிளாஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கு எப்படி வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கை கிளிக் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு கேட்கும். அதாவது நீங்கள் வந்து உங்களோட மொபைலில் அன்அகாடமி ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, அன்அகாடமி வந்து நம்ம மொபைலில் டவுன்லோட் பண்ண போகிறீங்க, இல்லை நீங்கள் வந்து வெப்சைட் தான் யூஸ் பண்ணுன்னா பண்ணுங்கள். பட் ஐ பெட்டர் சஜஸ்ட் யூ, நீங்களோட மொபைலில் ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணணும்னா உங்கள் மொபைல் நம்பர் என்டர் பண்ணணும், என்டர் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களோட ஓடிபி வரும் உங்களுக்கு மொபைலுக்கு. ஸோ ஓடிபி என்டர் பண்ணிக்கோங்க. ஓடிபி என்டர் பண்ண அப்புறம் உங்களோட நேமு, மெயில் ஐடி, உங்களோட ஸ்டேட்டு அதெல்லாம் நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க. லைக் நெசசரி டீட்டெயில்ஸ் கேட்கணும்னா சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உள்ளே போயிட்டு மேலே உங்களோட கோல் கேட்கும். உங்களோட கோலில் வந்து பேங்க் எக்ஸாம்ஸ் கோல் செட் பண்ணுங்க.
செட் பண்ணோன்னு பாத்தீங்கன்னா அபர்ணா ஆர்னு என்னோட நேம் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா நான் வருவேன், உங்களுக்கு என்ன தெரியும் இல்லையா. சோ நாளைக்கு செஷன் வந்துட்டு April 23, 2022 11 AM செஷன் ஸ்டார்ட் ஆகும்னு போட்டிருக்கோம். சோ நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்வைட் கோட் அன்லாக் பண்றதுக்கு கேட்கும். அன்லாக் பண்றதுக்கு இன்வைட் கோட் என்னன்னு பாத்தீங்கன்னா அபர்ணா ABARNA பேர் தான். சோ அதை போட்டு அன்லாக் பண்ணிக்கோங்க. இது அன்லாக் பண்றதுனால உங்களுக்கு ஊர்பட்ட பெனிஃபிட் இருக்கு. நீங்க என்னோட கம்யூனிட்டியில என்னோட ஃபேமிலியோட சேருவீங்க. மிச்ச பெனிஃபிட்ஸ்லாம் நான் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன். சோ இதை போட்டுட்டு நீங்க அன்லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இங்க பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளோட நாளைக்கு செஷன். சோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன், எங்க வீட்டுல கூட என்ன காட்டல. சோ உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் காட்டுறேன் நாளைக்கு நம்மளோட செஷனுக்காக கிரியேட் பண்ண இது. சோ நாளைக்கு April 23, 2022 காலைல 11 மணிக்கு கோட் அபர்ணா யூஸ் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. சோ இதுதான் என்னோட ப்ரொஃபைல். மேல வந்துட்டு இங்க கோல்ஸ் கேக்குற இடத்துல பேங்க் எக்ஸாம் செட் பண்ணிட்டு அபர்ணா ஆர்னு சர்ச் பண்ணீங்கன்னா நான் வருவேன். மறுபடியும் சொல்றேங்க, ஃபர்ஸ்ட் என்னைய பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷமாவது என்னோட கிளாஸ் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க மிச்ச எஜுகேட்டர்ஸ் எல்லாம் பாருங்க. இங்க நீங்க மறந்து போகாம இருக்கிறதுக்கு இந்த நோட்டிஃபை மீ கொடுத்தீங்க அப்படின்னா நோட்டிஃபை மீ கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு நீங்க மறந்து போகாம இருக்க உங்களுக்கு லைவுக்கான அப்டேட்டு நோட்டிபிகேஷன் வரும் சரிங்களா. ஃப்ரீ தாங்க, கம்பல்சரி நீங்க அட்டன் பண்ணுங்க சரிங்களா. ஓகே, சோ என்னோட கோட் என்ன அபர்ணா சரிங்களா. என் பேரே தானே, ஏபி இல்லைங்க ஏபி, இந்நேரத்துக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ABARNA கரெக்டா பாத்துக்கோங்க. அபர்ணா நிறைய எஜுகேட்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அபர்ணா தான் உங்களோட எஜுகேட்டர். ABARNA ப்ரெஸ் பண்ணி அன்லாக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. கண்டிப்பா பெனிஃபிட் இருக்கு. ஸோ நான் அது அப்புறம் சொல்றேன். பட் இதை நீங்க வந்துட்டு இந்த கோட் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நாளைக்கு நம்மளோட லைவ் செஷன் அட்டன் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிஜமா சொல்றேன், நம்பி வாங்க, கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அட்டன் பண்ணுங்க, ஃப்ரீ கிளாஸ் தான் இல்லைங்களா. ஸோ அட்டன் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா. நாளைக்கு காலையில் 11 o'clock சரிங்களா. லைவ் செஷன் நம்ம யூடியூப்ல கிடையாது, அன் அகாடமி வெப்சைட்ல 25 மீ கொடுத்துக்கோங்க. ஸோ அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு லைவ்ல சந்திக்கலாம் சரிங்களா. இன்னும் பெஸ்ட் பார்ட் நான் திருப்பி சொல்றேன், எந்த எக்ஸாம் ப்ரிப்பர் பண்ணாலும் நீங்க வந்து அன் அகாடமி யூஸ் பண்ணலாம். லைக் மோர் தென் 60 lakh ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கிலீஷ்ல, ஹிந்தியில, நிறைய லாங்குவேஜஸ்ல, நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ்ல கூட நிறைய இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நாளைக்கு என்னோட லைவ் அட்டன் பண்ணுங்க. என்னோட டீச்சிங் எப்படி உங்களுக்கு தெரியும். ஸோ எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கும் என்னோட டீச்சிங் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அதுக்காக சொல்றேன். ஸோ லைவ் அட்டன் பண்ணுங்க, அதுக்கப்புறம் மிச்சத்தை அப்புறம் பேசிக்கலாம் சரிங்களா. ஓகே, ஐம் ஸோ எக்ஸைட்டட் சரிங்களா. நாளைக்கு பார்ப்போம். அண்ட் அண்ணாகடமியில நம்ம அடிக்கடி சந்திக்கலாம் சரிங்களா. அண்ணாகடமியில ஒரு கம்யூனிட்டி இருக்கு, ஒரு குரூப் இருக்கு, அங்கே நம்ம நிறைய பேசிக்கலாம், நிறைய டவுட் கிளியர் பண்ணிக்கலாம், நிறைய நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். டெலிகிராம் லிங்க் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் அண்ணாகடமிக்கு, அதோட லிங்க்கும் நான் உங்களுக்கு தரேன் கூடிய சீக்கிரத்தில் சரிங்களா. ஓகே பை பை. நம்ம ரெகுலர் கிளாஸை கண்டினியூ பண்ணலாம் ஓகேயா. ஸோ நான் சொன்னது தான், அண்ணாகடமியில ஃப்ரீ லைவ் கிளாஸஸ் நிறையா இருக்குங்க. ரெக்கார்டட் கிடையாது, லைவ் கிளாஸஸே ஃப்ரீயாக நிறையா இருக்குது. நீங்கள் ஒரு தடவை ஆப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அண்ட் ஒரு முக்கியமான விஷயங்க, நீங்கள் ஆப் டவுன்லோட் பண்ணி என்னோட கோட் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோட கிளாஸை பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் என்னோட கிளாஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு எதுக்காவது போங்க. நீங்கள் 5 மினிட்ஸ் என்னோட வீடியோ பார்க்கல, இல்லை ஃபஸ்ட்டு நுழைஞ்சது வேறு ஏதாவது பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்னோட ஃபேமிலியில் கவுண்ட் ஆக மாட்டீங்க. ஸோ என்னோட ஃபேமிலியில் நீங்கள் கவுண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் சொல்கிறேன், ஃபர்ஸ்ட்டு என்னோட கோட் யூஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் என்னோட கிளாஸ் நாளைக்கு பார்த்துட்டு அப்புறமா நீங்க மற்ற கிளாஸஸ்லாம் கூட ப்ரௌஸ் பண்ணி பாருங்க சரிங்களா. ஓகே, ஸோ கிளாஸ்க்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போறது என்ன பாத்தீங்கன்னா டேக் கொஸ்டின். டேக் கொஸ்டின்ங்கிறது கொஸ்டின் டேக்னும் சொல்லுவாங்க, டேக் கொஸ்டின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஸோ டேக் கொஸ்டின்ங்கிறது பேசிக்கலாம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, டேக் கொஸ்டின்ங்கிறது ஒரு வார்த்தை இல்லை ஒரு பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு சென்டென்ஸ் தான் இருக்கும் ஃபர்ஸ்ட். ஓகே, நம்மளுக்கு இப்போ இந்த டைம்ல உங்களுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட்னா என்னங்கிறதுலாம் தெரியும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்டோட எண்டில் ஒரு 2 வார்த்தை 3 வார்த்தை அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணுவோம். அப்போ அது என்ன ஆகும்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து குவஸ்டினாக கன்வெர்ட் ஆயிடும். புரியல இல்லைங்களா. இப்போ நான் 2 விஷயம் சொல்கிறேன், இது உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலை அம்மாதானே, நீங்கள் லைக் அமுத்திட்டீங்க இல்லையா. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க, இது பாசிட்டிவ் இல்லையா அப்படின்னு நான் கேட்டிருக்கேன், அப்போ அது நெகட்டிவ். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அது நெகட்டிவ், ஆமாம் தானே அப்படின்னு நான் பாசிட்டிவாக கேட்குறேன். ஸோ இப்படி தான் நம்மளோட குவஸ்டின் டேக்ஸ் வரும். ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பாசிட்டிவாக இருந்தால் குவஸ்டின் டேக்னு சொல்கிற அந்த வார்த்தை வந்து நெகட்டிவாக இருக்கும். இல்லை ஒரு குவஸ்டின் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நெகட்டிவாக இருந்துச்சுன்னா அந்த கொஸ்டின் டேக்னு சொல்கிறது வந்து பாசிட்டிவாக இருக்கும். நம்ம தமிழில் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அவன் சுத்த அறிவே இல்லை அவனுக்கு, ஆமாம் தானே, அவன் ரொம்ப அழகாக இருப்பா இல்லையா.
ஸோ இந்த மாதிரி நம்ம தமிழ்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். யோசிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி லைஃப்ல நிறைய யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் டேக் க்வெஸ்சன் சொல்றோம் சரிங்களா. ஸோ அ சென்டென்ஸ் வித் அ ஸ்மால் பார்ட் அட் த எண்ட் தட் மேக்ஸ் இட் அ க்வெஸ்சன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள், யூ லைக் கிட்டன்ஸ், யூ லைக் கிட்டன்ஸ். ஸோ உனக்கு பூனைக்குட்டிங்க பிடிக்கும். டோன்ட் யூ, டோன்ட்ங்கிறப்போ டூ பிளஸ் நாட், அப்போ இது நெகட்டிவ். இங்க பிடிக்கும்ங்கிறது பாசிட்டிவ், இங்க நாட் வந்ததுனால நெகட்டிவ். ஸோ உனக்கு பூனைக்குட்டிகள் பிடிக்கும் இல்லையா, உனக்கு பூனைக்குட்டிகள் பிடிக்கும் இல்லையா, ஓகே. ஸோ இதுதான் நம்ம வந்து டேக் க்வெஸ்சன் பார்க்க போறோம். ஸோ இதனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மல் ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறத பார்த்தோம், க்வெஸ்டின்ஸ் WHYS எல்லாமே பார்த்தோம், ஒரு ஒரு டென்ஸ்ல ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணும், ஏது ஃபார்ம் பண்ணும் எல்லாமே நம்ம பார்த்தோம் கரெக்டா. ஸோ இப்போ இந்த க்வெஸ்டின் டேக் யூஸ் பண்றதுனால இன்னும் கொஞ்சம் உங்களோட இங்கிலீஷ் வந்து அட்வான்ஸ்டாக இருக்கும். அண்ட் சில இடங்கள்ல உங்களுக்கு வந்து க்வெஸ்டின் கேட்கறதுக்கோ இல்லை வந்துட்டு ஸ்டேட்மெண்டா சொல்றதுக்கோ ஒரு யோசனையா இருக்கு, வேற மாதிரி டீல் பண்ணும், இல்லை புதுசா தான் சொல்லணும், என்னோட இங்கிலீஷ் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு காட்டணும் அப்படின்னு நீங்க ட்ரை பண்ற இடங்கள்லயும், அதே மாதிரி ஒரு க்வெஸ்டினாவும் எனக்கு கேட்க முடியல, அது ஸ்டேட்மெண்ட்டாகவும் என்னால் சொல்ல முடியல அப்படிங்கிறப்போ நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற இடங்களையும் டேக் க்வெஸ்சன் யூஸ் பண்ணலாம், ஓகேயா. ஸோ இப்போ அதுக்காக தான் இந்த க்வெஸ்சன் டேக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா, நம்மளுக்கு ஏற்கனவே ஸ்டேட்மெண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு தெரியும். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு டேக் ஆட் பண்ணி எப்படி அதை வந்து க்வெஸ்டினாக மாற்றுறோம் அப்படிங்கிறதை மட்டும் இன்னைக்கு பார்க்கலாம் சரிங்களா. இதெல்லாம் வந்து ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட், இந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட்மே பார்த்தீங்கன்னா இஸ், ஆர், வில், மஸ்ட், ஷுட். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா. இது எப்படி ஃபார்மிங் என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ இது கூட டீட்டெயிலாக போகல. ஸோ இப்போ நம்ம க்வெஸ்டின் டேக் என்ன பண்ணுறோம்னா, ஒரு சென்டென்ஸோட கடைசியில் ஆட் பண்ணுவோம். நம்ம எழுதுறதுக்காக நான் இப்போ சொல்கிறேன், பேசுறதுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்லாங் வந்து நம்மளோட டோன் வந்து கடைசியாக ரைஸ் ஆகணும். ஸோ நீங்கள் க்வெஸ்டின் டேக் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த கடைசியாக யூஸ் பண்ணுற அந்த டேகுக்கு வந்து உங்களோட டோன் ரைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஓகே, ஸோ த மூவி இஸ் போரிங், இந்த மூவி சரியா போர் அடிக்குது இல்லையா, குழந்தைங்க விளையாண்டு இருக்காங்க இல்லையா, நம்ம போறோம் இல்லையா, அவன் அங்கதான் இருக்கணும் இல்லையா, அவன் வீட்டுல இருக்கணும் இல்லையா. சோ இதே தான் நம்ம இங்கிலீஷ் எழுத போறோம், த மூவி இஸ் போரிங் அப்படிங்கிறப்போ இங்க நம்மளுக்கு இந்த பி ஃபார்ம் வெர்ப்ஸ் மாடல் வெர்ப்ஸ் சரியான சமத்துங்க, சீரியஸா சொல்றோம் சரியான சமத்து. நம்ம வந்து யோசிக்கிறதுக்கு நம்மளுக்கு வேலையே கிடையாது, நம்மள வந்து ரொம்ப நேரம் மிஸ்டேக் பண்ணிடுவோம், இல்லை ரொம்ப நேரம் யோசிக்கிறதுக்கும் இந்த பி ஃபார்ம் வெர்ப்ஸ் அளவே பண்ணாது, ஏன்னா அப்படியே தூக்கி போடுறது தான். ஓகே, த மூவி இஸ் போரிங் அப்படிங்கிறப்போ இஸ், இந்த இஸ் அப்படியே தூக்கி போட்டு நம்ம இங்க பாசிட்டிவா இருக்கிறதுனால இங்க நெகட்டிவ் டேக் கொடுக்கணும். ஸோ இஸ் நாட், இப்போ இந்த மூவிங்கிறது நம்ம வந்து அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த கிட்ஸ் குழந்தைங்க விளையாடுறாங்க. இப்ப குழந்தைங்க அப்படிங்கறது நம்ம ப்ரொனவுன் என்னவா மாறும், இட் எப்படி மாறும், குழந்தைங்க உயிர் உள்ளவங்க இல்லையா, ஹியூமன் இல்லையா, ப்ளூரல் வேற குழந்தைங்க அவங்க, சோ ஆர் நாட் தே. ஓகே, அடுத்து சொல்றீங்களா, வி வில் கோ, ஓகே, வில் கூட நாட். ஸோ இப்போ இங்கே என்ன வரணும், இங்கே வி வந்திருக்கு, அப்போ இங்கே என்ன வரணும், பிடிச்சிட்டீங்க. நம்மளுக்கு நவுன் வந்துச்சுன்னா தான் அதுக்கேற்ற ப்ரொனௌனாக மாற்றணும், ப்ரொனௌனாகவே வந்துச்சுன்னா மாற்றவே தேவையில்லை, வில் நாட் வி, ப்ரொனௌனாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாயிண்ட் என்னன்னா, நம்மளுக்கு இங்கே வந்திருக்க ஸ்டேட்மெண்ட்டில் வந்திருக்க பி ஃபார்ம் வெர்பும் அது பக்கத்தில் நாட்டும் அதுக்கு அடுத்த ஒரு ப்ரொனௌனும் வரணும், ஓகே. ஸோ இங்கே ப்ரொனவுன் இருக்குன்னா அங்கேயும் ப்ரொனவுன் மாற்றவே தேவையில்லை, இன்கேஸ் நவுன் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற ப்ரொனவுன் நம்ம மாற்றணும், ஓகே. ஓகே, ஷீ மஸ்ட் பி தர், மஸ்ட் நாட் ஷீ, கரெக்ட். அடுத்த கடைசி, ஹீ
be home. Point. Should not he. Okay? So, நீங்க தனியா இந்த டாக் மட்டும் யூஸ் பண்ணி நீங்க மீனிங் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு மீனிங் வராது. கிராமட்டிக்கலா ஆர் நாட் தே, இஸ் நாட் இட், வில் நாட் வி இப்பலாம் பாத்தீங்கனா உங்களுக்கு மீனிங் வராது அண்ட் கிராமட்டிக்கல் எரர்ஸ் இருக்கும். சோ நீங்க குவெஸ்சன் டாக்ஸ் அப்படிங்கறப்போ ஒரு ஸ்டேட்மென்ட்டோட கடைசியில ஆட் பண்ணி அத டாகா யூஸ் பண்ண போறீங்க, தனியா யூஸ் பண்ண போறது கிடையாது. இப்போ ஒரு சட்டை வாங்குனீங்கனா அந்த சட்டையில அந்த டாக் இருக்கு வரைக்கும் அந்த சட்டைக்கும் டாகுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் பிளஸ் அந்த சட்டையோட பிரைஸ் என்ன அப்படினு நமக்கு தெரியும். டாக் தனியா கட் பண்ணி போட்டதுக்கு அப்புறம் அந்த சட்டையோட விலை என்னன்னு வாங்கின நம்மளுக்கு தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. சோ அதே இப்ப நம்ம இந்த சட்டையை நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா நான் அந்த டேக்கோட காட்டினா உங்களுக்கு விலை தெரியும். அந்த டேக் எடுத்துட்டு நான் காட்டினா உங்களுக்கு விலை தெரியாது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் பிளஸ் நான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைச்சிட்டு நான் என்ன வேணா சொல்லணும். அந்த கான்செப்ட் தான். சோ டேக் வந்து எப்பயுமே ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கணும். சோ இது வந்து ஸ்டைலா நம்ம யூஸ் பண்ணலாம் பிளஸ் ஒரு இடத்துல நம்மளுக்கு கருத்து சொல்ல தெரியல இல்ல ஒரு கேள்வி கேட்க தெரியல அப்படிங்கிற இடங்கள்ல நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். சோ டைரக்டா அவ வீட்டுல இருக்க மாட்டாங்கறியா அப்படின்னு கேக்குறப்பல அவ வீட்டுலதான் இருக்கணும் இல்லையா. சோ நான் வந்து என்னோட பாயிண்டையும் சொல்றேன், உங்களோட கருத்தையும் கேட்கிறேன். அதுக்காக நான் இதை அதிகமா யூஸ் பண்ணுவேன். சோ இப்ப இங்க வந்து ஸ்டைலா நம்ம யூஸ் பண்ணும்பொழுது இஸ் நாட் இட் ஆர் நாட் தே அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். என்ன யூஸ் பண்ணுவோம்னா சேம் இந்த நாட் வந்து இது கூட சேர்ந்துக்கும். இசன்ட் இட், ஆர்ன்ட் தே, வோன்ட் வி, மஸ்ன்ட் ஷி, ஷுடன்ட் ஹி. ஓகே சோ இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். சோ இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு. இதுவே இந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் நாட் 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 நாட். சோ நாட்லாம் வருதுங்கிறப்ப நம்மளுக்கு இது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கரெக்டா. சோ நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், பாசிட்டிவ் டாக்ஸ் போடுவோம் கரெக்டா. சேம் நம்ம இப்ப என்ன பண்ணுவோம் அதே தான். முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு கமா போட்டு தான் டேக் பண்ணுவோம். ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே சோ இப்ப இங்க இஸ் நாட் போரிங். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு பாசிட்டிவ் எழுதணும். இஸ் நாட்ல இருந்து நாட்டை தூக்கிங்க. இஸ் மூவி, மூவிக்கு என்ன ப்ரொனவுன் வரும், இட். இஸ் இட் மூவி போர் அடிக்கல, ஆமா தானே. குழந்தைங்க விளையாடி கொண்டிருக்கல, ஆமா தானே. நம்ம போக மாட்டோம், ஆமா தானே. அவங்க இருக்க மாட்டான், ஆமா தானே. அவன் வீட்டுல இருக்க மாட்டான், ஆமா தானே. ஓகே அதேதான். சோ இந்த நாட்டை தூக்கிட்டு கிட்ஸுக்கு ப்ரொனவுன் வந்து தே. சோ ஆர் தே, வி வில் நாட் கோனா, வி வில் வி, ஷீ மஸ்ட் நாட் பி தேர்னா மஸ்ட் ஷீ. சோ இந்த நாட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கோ அதுதான். ஷுட் நாட் பி ஹோம்னா ஷுட் ஹீ. ஓகே சோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு டாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பி ஃபார்ம் வர்றது, மாடல்ஸ் வர்றது, லைக் ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸா வர்றது, எல்லாமே ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் ஆகட்டும் ஹெல்பிங் வெர்பா வரட்டும், இவங்க எல்லாம் வந்து சரியான சமத்துக்கிட்டீங்க. இருக்கிறத அப்படியே போட்டி சூப்பரா தொப்பிக்கு போட்டு எழுதிக்கலாம். ஆனா இந்த டூ வெர்ப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஆக்ஷன் வெர்ப்ஸ், அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கும். பட் நம்ம எல்லாமே ஈஸியா இருந்துட்டா போர் அடிச்சிடும் இல்லையா. சோ வேலை கொடுக்கறது பிரெயினை யூஸ் பண்ண வைக்கிறதையும் நம்ம பாத்துருவோம். பட் அதையும் ஈஸியா பாத்துடலாம் சரிங்களா. சோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்ஷன் வெர்ப்ஸ், ஹெல்பிங் வெர்ப்ஸ் கிட்ட ஆக்ஷன் வெர்ப்ஸ். சோ இது ஈஸி தான், ஏன்னா நேத்து முந்தா நேத்து அதுக்கு முந்தினால எல்லா கிளாஸும் நம்ம கண்டினியூஸா பார்த்ததுனால இதுவும் ஈஸி தான். சோ இங்க ஹி கோஸ் டு டெம்பிள், தே கோ டு டெம்பிள், ஷீ வென்ட் டு டெம்பிள். ஹி கோஸ், தே கோ, ஷீ வென்ட். சோ இது goes அப்படினா singular v1, go அப்படினா plural v1, went அப்படினா v2. இது நமக்கு தெரியும் கரெக்ட்டா. ஓகே இப்போ நாம என்ன பண்றோம்னா இங்க பாசிட்டிவ் தான் இல்ல நான் சோ நெகட்டிவ் எழுதுறோம். நெகட்டிவ் எழுதும் பொழுது நமக்கு என்ன வரணும், இங்க ஒரு verb வரணும் plus not, அதுக்கு அப்புறம் pronoun வந்து he. இங்க not they, இங்கேயும் நாட் ஷி. ஓகே சோ இந்த மூணும் உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த நாட்டுக்கு முன்னாடி என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும் நம்ம அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோஸ் எப்படி பிரியும், டஸ் பிளஸ் கோ. இந்த கோ எப்படி பிரியும், டூ பிளஸ் கோ. இந்த வென்ட் எப்படி பிரியும், டிட் பிளஸ் கோ.
இது உங்களுக்கு தெரியுமா? தெரியும் இல்லையா? நம்ம வந்து நெகட்டிவ்க்கு க்வெஸ்சன் ஃபார்மேஷன்ல எல்லாத்திலையுமே பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்படி இந்த டைப்ல நம்ம யோசிச்சோம்னா நம்மளுக்கு இங்க டஸ் பிளஸ் கோ, ஸோ டஸ் நாட் ஹி, டு நாட் தே, டிட் நாட் ஷி, இப்படி எழுதிக்கலாம். இல்ல எனக்கு இது கஷ்டமா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்போ டஸ், டு, டிட். ஸோ சிங்குலர் வி ஒன்னா டஸ், ப்ளூரல் வி ஒன் வந்துருந்துச்சுன்னா டு, வி டூ வந்தா டிட். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நான் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே ரெண்டு ரெண்டு டைப் கொடுத்தேன், ஏன்னா ஒரு ஒருத்தரோட லேர்னிங் ஸ்டைல் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படிங்கறனால. ஸோ இப்பயும் நான் ரெண்டு கொடுத்துருக்கேன். ஒன்னா நீங்க வந்து கோஸ் வந்து டஸ் பிளஸ் கோன்னு பிரியும், அதனால டஸ் நாட் ஹீன் எழுதலாம். இல்ல கோஸ் வந்து சிங்குலர் வி ஒன், சிங்குலர் வி ஒன்னா டஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எழுதலாம். ஓகே, ரெண்டு ஏதோ ஒரு டைப் ஞாபகம் வச்சுக்கோங்க, லைக் ஒரு ஃபார்மேட் ஞாபகம் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இதை பிரிச்சு நீங்க டஸ் பிளஸ் நாட்னு யூஸ் பண்றீங்கனாலும் சரி, ஏன்னா நம்ம ஏற்கனவே இந்த டைப் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்லாம் பார்த்தோம். ஸோ அப்படி எழுதிங்கனாலும் சரி, இல்லை இப்படி நீங்க டேபிள் சிங்குலர் வி ஒன்னா டஸ் வரணும், ப்ளூரல் வி ஒன்னா டூ வரணும், வி டூனா டிட் வரணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிங்கனாலும் சரி. ஸோ ஹீ கோஸ் டு டெம்பிள், டசன்ட் ஹீ, தே கோ டு டெம்பிள், டோன்ட் தே, ஷி வென்ட் டு டெம்பிள், டிடன்ட் ஷி, அவங்க அவ கோயிலுக்கு போனா இல்லையா, அவங்க கோயிலுக்கு போறாங்க இல்லையா, அவன் கோயிலுக்கு போனா இல்லையா. ஓகே, ஸோ இதுவே நீங்க நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் மாற்றணும்னா ரொம்ப ஈஸி. இங்க என்ன ஆகும்னா நம்மளுக்கு என்ன ஆகும், நம்மளோட நெகட்டிவ் என்ன யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், ஹீ டசன்ட் கோ டு டெம்பிள், தே டோன்ட் go to temple, she did not, didn't go to temple. So இப்படிதான் வரும் இல்லையா? சோ நாட் நம்ம யூஸ் பண்ணும்போது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், அதனால நான் இதையும் டீட்டெயிலா சொல்லல. ஸோ நாட் யூஸ் பண்ணும்போது இப்படிதான் வரும். அப்போ ரொம்ப சிம்பிள், பாசிட்டிவா நீங்க மாத்தணும் அப்படின்னா நெகட்டிவா வந்து பாசிட்டிவா மாத்தணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த டஸ், ஹி, இந்த டோன்ட்ல டூ மட்டும் எடுத்து, டூ தே, டிட் மட்டும் எடுத்து, டிட் ஷி. ஸோ இந்த நாட் வராது, அவ்வளோதான் வித்தியாசம், கரெக்டா? ஸோ உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைட்டா குழப்பற மாதிரி இருந்திருக்கலாம், பட் விஷயம் என்னன்னா நம்ம தமிழ்ல கேட்கறதே தான், அவ சாப்பிட்டான் இல்லையா, நீ சாப்பிடல அமதானே. ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்போம் இல்லையா, அதே தான் நம்மளுக்கு இங்கிலீஷ்ல க்வெஸ்சன் டேக்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சில இடங்கள் நம்மளால டைரக்டா கருத்து சொல்ல முடியல, கேள்வி கேட்க முடியல, இல்லை நான் கருத்து சொல்லி உங்களோட கருத்தும் அது கூட ஒத்து போற மாதிரி நான் ட்ரை பண்ணும், இந்த மாதிரிலாம் நீங்க எடுக்கும்போது இந்த டேக் க்வெஸ்சன்ஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும், சரிங்களா? ஸோ உங்களோட டாஸ்க் எனக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு நீங்க ரெகுலரா வீட்டில் யூஸ் பண்ற ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க, அந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் டேக் யூஸ் பண்ணுங்க. நீங்கன்னா நீங்க மட்டும் இல்ல, அம்மா பேசுறதா இருக்கலாம், அப்பா பேசுறதா இருக்கலாம், உங்களோட பார்ட்னர்ஸ் பேசுறதா இருக்கலாம், குழந்தைங்க பேசுறது, எதுவா வேணா இருக்கலாம், அஞ்சு சென்டென்ஸ், அஞ்சு ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டை பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்து நெகட்டிவ் டேகும், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாசிட்டிவ் டேகும், அஞ்சுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்க. முக்கியமான விஷயம், வெறும் பி ஃபார்ம்போ பிசிஆர்னு அதை மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, ஆக்ஷன் வேர்ப்ஸும் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா கஷ்டமாக இருக்கிறதுல ப்ராக்டிஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு அது ரொம்ப நாள் மைண்டில் நிற்கும், சரிங்களா? ஓகே ஓகே, சேனலுக்கு நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிருங்க. அதே மாதிரி நான் சொன்னேன்னா அன் அகாடமி மறந்துடாதீங்க, நாளைக்கு ஃப்ரீ லைவ் கிளாஸ் இருக்கு, ஜாயின் பண்ணுங்க, லிங்க்கும் கோடும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, நீங்க அதை யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? தேங்க்யூ.